ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம்ம பட்டகம் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பழைய சாதம் யூஸ் பண்ணி ஒரு தோசை ரெசிபி தான் பார்க்க போறோம் இந்த தோசை செய்யறதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு பழைய சாதம் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து எனக்கு நேத்து நைட்டு நான் வடிச்ச சாதம் இந்த ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு நான் இப்போ ஒரு கப் அளவுக்கு சாதம் நான் எடுத்திருக்கேன் இதை வந்து நீங்க மதியானம் வச்ச சாதத்தை கூட நைட்டுக்கு தோசையா நம்ம செஞ்சுக்கலாம் ஒரு கப் இருக்கு அரை கப்புக்கு அரிசி மாவு கால் கப் அளவுக்கு கோதுமை மாவை எடுத்து வச்சிருக்கேன் கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன் தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு மிக்சி ஜார்ல நம்ம எடுத்து வச்சிருக்க கால் கப் பொட்டுக்கடலையை போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் பொட்டுக்கடலையை நல்லா நான் ஃபைனா பவுடரா அரைச்சு எடுத்துட்டேன் இதை அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஒரு கப் பழைய சாதத்தை சேர்த்துக்கிறேன் அதோட எடுத்து வச்சிருக்க கால் கப் கோதுமை மாவையும் சேர்த்துக்கிறேன் அதோட எடுத்து வச்சிருக்க அரை கப் அரிசி மாவையும் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிரையும் இதோட சேர்த்துறேன் கடைசியா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அதோட அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அரைக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் மொத்தமா இதுல ஒன்னே கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நம்மளுடைய தோசை மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க எவ்வளோ நைஸாக அரைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ இந்த தோசை மாவை நான் ஒரு மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் தோசை மாவு பதத்துக்கு இருக்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஒன்னே கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து விட்டதுக்கு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கோங்க தோசை மாவு இந்த பதத்தில் இருக்கணும் அப்போ தான் நமக்கு தோசை நல்லா மொறு மொறுன்னு நமக்கு கிடைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க தோசைக்கு நல்லா சூடாயிருச்சு இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம் பாருங்க தோசை எவ்வளோ அழகா வந்திருக்குன்னு சொல்லிட்டு இதில் இப்போ நம்ம நெய் இல்லைன்னா என்ன சேர்த்துக்கலாம் நான் என்னைக்கு என்ன தான் சேர்த்துருக்கேன் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம் மொறு மொறுன்னு தோசை நமக்கு சூப்பராக வந்துடும் அரிசி மாவுலாம் சேர்த்துருக்கனால நமக்கு தோசை நல்லா மொறு மொறுன்னு கிடைக்கும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா நம்ம வேக விட்டு எடுத்துடலாம் ஒரு சைட் நல்லா வெந்து வந்துருச்சு லைட்டா ப்ரௌன் ஆகிடுச்சு பாருங்க இப்போ நம்ம அந்த தோசைய திருப்பி போட்டுடலாம் கோல்டன் ப்ரௌன்ல நமக்கு வெந்து வந்திருக்கு இது பழைய சாத தோசைன்னு யாருமே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இருக்கு இப்போ தோசை ரெண்டு பேரும் நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம தோசையை இதுலேருந்து இருந்து எடுத்துடலாம் தோசையை பாக்குறதுக்கு நமக்கு பழைய சாத தோசை மாதிரியே இருக்காது நம்ம நார்மலா செய்கிற அரிசி மாவு தோசை மாதிரியே தான் இருக்கும் பாருங்க சூப்பரா ரெடி ஆயிருச்சு நம்ம தோசை ஊற்றிடலாம் நைட்டு சாதம் மீதம் ஆயிடுச்சுன்னா காலையில பிரேக்ஃபாஸ்டுக்கு இந்த மாதிரி தோசை செஞ்சு சாப்பிடுங்க நமக்கு வந்து சாதம் மிச்சமான மாதிரியே இருக்காது இப்ப மத்தியானம் வச்ச சாதத்தில் வந்து நமக்கு நைட்டுக்கு குழம்பு மட்டும்தான் இருக்கு சைட் டிஷ் எதுவும் இல்லை அதுக்கும் தனியாக செய்யணும் அந்த மாதிரி செய்யணும் இருக்கும்போது இந்த மாதிரி நீங்க தோசையா ஊத்துட்டீங்கன்னா நம்ம சைட் டிஷ் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த குழம்பையே தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஆயிரும் சீக்கிரமா நமக்கு வேலையும் முடிஞ்சிடும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்து உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ